சோ இப்ப பாருங்க, இப்ப நீங்க பேஜ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்க பேஜ் குள்ள போய் அந்த மெட்டா பிசினஸ் சூட்ன்னு இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள போனீங்கன்னா லெஃப்ட் சைடுல வந்து ஒரு மூணு கோடு இருக்கும். ஓகே, அந்த மூணு கோடு வந்து கிளிக் பண்ணணும். இந்த மெட்டா பிசினஸ் சூட்ல இதுதான் உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும். போஸ்ட் அண்ட் ஸ்டோரேஸ், ஸ்கெடியூல் பண்றதெல்லாம் எப்படி, எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல பேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு போகணும். பேஜ் செட்டிங்ஸ் போனீங்கன்னா லிங்க்டு அக்கௌண்ட் லெஃப்ட்ல இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைட்ல உங்களுக்கு கனெக்ட் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். உங்க ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் கனெக்ட் பண்ணலாம். ஈவன் உங்க வாட்ஸ்அப்ப கூட ஃபேஸ்புக் கூட கனெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்க, அதுல வந்து என்கொயரி வரணும்னா நீங்க வாட்ஸ்அப் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் இதுல போயிட்டு இந்த பேஜ் ஆன், நீங்க பேஜ் கேட்டதுக்கு அப்புறம் இதுவான்னு சொல்லி கேட்கும். கேட்டுட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோடது வந்துட்டு கனெக்ட் ஆயிரும். ஸோ அதில் அக்சஸ் டு இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் அண்ட் இன்பாக்ஸ்ன்னு நீங்க வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டானா விட்டுலாம். உங்க இன்பாக்ஸ்க்கு அந்த மெசேஜ் வரும். ஸோ கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் உங்களோட எஃபி பேஜும் கனெக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபேஸ்புக் பேஜையும் எப்படி வந்து கனெக்ட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது, ஒரு நிமிஷம், நான் அந்த இமேஜ் எடுத்துட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த ஸ்கிரீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் இருக்கும். இப்ப இங்க வந்து பாருங்க, ரைட் சைடுல நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஆட் வரும், ஸ்பான்சர்ட் அப்படின்னு வரும். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர்ட், இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்பான்சர்ட் அப்படின்னு சொல்லி வரும். சோ இந்த ஸ்பான்சர்ட்னா என்ன அப்படின்னா, காசு கொடுத்து உங்களுக்கான ஆட் வந்து நீங்க ரன் பண்றது. சோ அந்த காசு கொடுத்து நீங்க ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க பிசினஸ் அக்கௌண்ட் வந்து செட்டப் பண்ணணும். சோ அந்த பிசினஸ் அக்கௌண்ட் எப்படி செட் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். அதுக்கு ஒரு பிசினஸ் அக்கௌண்ட் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுவும் வந்து நான் இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறேன். ஷேர் ஆகுதா உங்களுக்கு? ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, ஷேர் ஆகல. இல்ல, ஒன் செகண்ட், சாரி. ஓகே, சோ இப்ப ஷேர் ஆகும். சோ இப்ப நீங்க வந்துட்டு ஒரு பிசினஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா business.facebook.com/overview இதை வந்து நீங்க பண்ணணும். இதை எழுதி வச்சுக்கோங்க மறக்காம. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து நீங்க அங்க போனீங்கன்னா லாகின் அப்படின்னு வரும். லாகின் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய எஃபி வந்து நீங்க லாகின் பண்ணணும். எஃபியோட இமெயில் ஐடி ஒரு ஃபோன் நம்பரும் கொடுத்து லாகின் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம்
இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அதுல கிரியேட் அன் அக்கவுண்ட் கிளிக் பண்ணுங்க. இதுல யுவர் பிசினஸ் அண்ட் அக்கவுண்ட் நேம் அப்படின்னு கொடுப்பாங்க. இதுல வந்து பிசினஸ் அக்கவுண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம தான் ஆட் ரன் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல பிசினஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, உங்களுடைய பேர் கொடுத்துக்கோங்க, உங்களுடைய இமெயில், ரெகுலரா நீங்க செக் பண்ற இமெயில கொடுத்துக்கோங்க. அடுத்து இங்க வந்து பிசினஸ் மேனேஜர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், நீங்களும் பிசினஸ் மேனேஜர்னு கொடுத்துக்கலாம். தென் அவங்க பேரு, தென் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா ஸோ உங்களோட பிசினஸ் அக்கௌண்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். இப்போ சில பேருக்கு வந்துட்டு ஆட் ஆகாது, என்ன அப்படின்னா ஒருவேளை நீங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து அப்டேட் ஆகாம நீங்க வந்து பண்ணிருக்கலாம், அப்டேட் பண்ணுங்க. அண்ட் உங்க அக்கௌண்ட் வந்து ஏதாவது ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கலாம், இல்ல நீங்க பேர் ஏதாவது மாத்தி கொடுத்துருக்கலாம். இந்த மூணு ரீசன்னால உங்களுக்கு எரர் காமிக்கும். எரர் காமிச்சதுன்னா ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, எனக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் டைம் கொடுங்க. ஒரு ஃபைல் இதுல மிஸ் ஆயிருச்சு, நான் ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்ணிக்கிறேன். நீங்க அது வரைக்கும் இது நான் இன்னொன்னு வந்துட்டு உங்களுக்கு ஸ்கிரீன் நான் கொடுக்குறேன், அதை மட்டும் நீங்க